நம்ம பார்க்க போறது இப்ரிக்கு போறோம். நம்ம வந்து மூணு பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு எடுத்துட்டு மாடின்னு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்க டிராவல் பண்றோம்னா இப்ரா ஜூக்கு. இப்போ வந்து 7:30 ஆயிருக்கு டைம். இப்ப வந்து நம்ம இப்ரியில இருக்கோம். இப்ரியில வந்து சாய் குடிக்கிறதுக்கு நிப்பாட்டி இருக்கோம். நம்ம வந்து இப்போ நிஸ்வா ரீச் ஆயிட்டோம். நம்ம வந்து இங்க தோசை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்ரா கிளம்பிடலாம். ஹோட்டலோட பேரை போட்டோல பாத்துருப்பீங்க. இங்க வந்து ஃபுட்டு நல்லாவே இருந்தது இந்தியன் ஸ்டைல்ல. நம்ம வந்து இப்போ இப்ரா ஜூ வந்து ரீச் ஆயிட்டோம். வாங்க உள்ள போலாம். என்டர் ஆனதும் ரைட் சைடில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. பர் ஹெட் 3 ரியால், 6 இயர்ஸ் அண்ட் அண்டர் வந்து ஃப்ரீ. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம போனது மே மந்த், பயங்கரம் வெயில். உள்ளே என்டர் ஆகும்போது ஒரு பெரிய க்ளோஸ்ட் ஏரியா இருந்து, அது மட்டும்தான் ஏசி. இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒமான்லே லார்ஜஸ்ட் ஜூ வந்து இந்த சஃபாரி வேர்ல்ட் தான். நம்ம என்ட்ரி ஆனதோ லெஃப்ட் சைட்லயே கடை இருக்குது, ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த ஜூ நியூவா ஓபன் பண்ணி 1 hour 1.5 months தான் இருக்கும். இதுக்குள்ள எனி அனிமல்ஸ் ஆர் கிரியேச்சர்ஸ் இருக்கும் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நம்ம இப்போ வெளியில இருக்கிற அனிமல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே ஒரு வேற டோர் இருக்கும், அது வெளியே தான் வெளியில உள்ள அனிமல்ஸ்க்கு ஆக்சஸ் வரும். உள்ள ஏசி இருந்தனால ஒண்ணுமே தெரியல. வெளியில வந்து ஒரு பயங்கர சூடு. லெஃப்ட் சைட்லயே ஃபேஸ் பெயிண்டிங் வந்து, ஆனா வெளியில வரும்போது சூடுல பெயிண்ட் எல்லாம் உருகி போயிடும். எனக்கு இந்த ஜூல பிடிச்சிருக்கிறது அவங்களோட ஆர்கிடெக்ட் தான், ரொம்ப சூப்பரா இருந்தது. சைன் போர்டு வச்சிருக்காங்க, நான் ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல. என்னது என்னது இது? ஒண்ணும் இல்லையா? என்னது இது? எல்லாம் எம்டியா இருக்கு. பேட்டரி எலக்ட்ரிக் காரோட ஆப்ஷனும் இருக்குது. 5 ரியால் பிக் ஒன் பர் கார், ஸ்மால் ஒன் வந்து 3 ரியால் பர் கார். நியூலி ஓபன் பண்ணனாலயா தெரியல, ஆனா ரொம்ப கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் தான் இருந்தது. நம்ம பர்கா ஜூ சின்னதா இருந்தாலும் நிறைய அனிமல் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க.
சரியான சைன் போர்ட்ஸ் நேம் போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் பிளேஸ் பண்ணல. கொஞ்சம் நேம் போர்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க சில இடத்துல. இங்கே வந்து ரொம்ப வெயில் தாங்கமில்ல, ஆனால் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு, நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் உட்காந்து பெஞ்சில். நாங்கள் வந்து வெளில வந்து 5 மினிட்ஸ்லேயே ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டோம். பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாருங்க, நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய குரோக்கடைல் பாருங்க, ஆனால் அது மேலே ஃபுல்லாக ஆல்கே. ஓபனிங் டைம் வந்து மார்னிங் 8 o'clock to 9 o'clock to evening 7 o'clock. ஹீட்லே ஃபோனே வந்து கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிச்சு, வார்னிங் கொடுத்தது. நிறைய அனிமல்ஸ் லயன் டைகர் மாதிரியும் சூடு டாலரேட் பண்ண முடியாம படுத்துருச்சு பாவமா. நீங்க வந்து இந்த சஃபாரி வேர்ல்டுக்கு போறதுக்கு பெஸ்ட் சீசன் வந்து விண்டர் சீசன். இந்த ஜூ வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்கிறதுனால நிறைய அனிமல்ஸும் இல்லை, எம்டி கேஜஸ் வந்து ஒரு ஒழுங்கா ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 1 இயர் கழிச்சு வந்தா குட்டா இருக்குமா இருக்கும். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நிறைய அனிமல்ஸ் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க 2 hours டோட்டலா சுத்தி பாட்டே முடிச்சிட்டோம். நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க, நம்ம வந்து ஜூஸ் சாக்லேட் வாட்டர் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸ்னேக்கே இல்லை,
நாங்கள் வந்து ஸ்னேக் எங்கிருக்கு தேடி பார்த்தோம், சில பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம், ஆனால் அவங்க எல்லாம் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியாக டிக்கெட் புக் பண்ண ஏரியாவில் அந்த ஆள்கிட்ட கேட்டோம், அவங்க சொன்னாங்க ஸ்னேக்கே இல்லை நீ. நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெயில்னால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டுருந்தாங்க. ஒன் இயர்க்கு அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக விண்டரில் வந்து விசிட் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா நீ. பாருங்க மீட்ட கேஜுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க, ரொம்ப ஏஜ்டான பாவமான லயன் மாதிரி இருக்கு. நம்ம கேமராமேன் வந்து ஓபன் வெயில் இருந்ததும் இந்த சைடு வந்து கவர் பண்ண மறந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிட்டிங் பிளேசஸ் வந்து இருக்குது நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இப்போதைக்கு இந்த ஜூ விசிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்காது, ஏன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்ப்போம். கடைசியாக அந்த ஜம்பிங் ஏரியாவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இங்கே தான் ரொம்ப நேரம் கழிச்சு கூலர் வந்து இருந்தது. நாங்கள் வந்து எல்லோரும் முன்னாடி அது முன்னாடி நின்று கூலர் வந்து எடுத்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து சரியா தெரியல, நான் நினைக்கிறேன் பர் ஹெட் 500 பைசா. நீ இதுக்கப்புறம் நாங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு டெசர்ட் சஃபாரி போறோம். See you in the next video. Bye bye guys, keep supporting me. Hope you guys enjoyed this video. Bye bye guys. See you in the next video.
ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேனை 12 நம்பர்ல வை. இதான் எங்களோட நிலைமை அங்க வந்து.